இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பிரயோகம் அதே போல் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை இந்த கடன் சுமைனால் கடன் பட்டான் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் மாதிரி இந்த கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படுறவங்களுக்கு புரியும் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் வாங்கிறது அந்த கடன் அடைக்க இன்னொரு கடனுக்கு போகிறது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு மன நிம்மதி கெட்டு போய் அது என்னெல்லாம் அவங்க டேலண்ட்டாக இருந்தாங்களோ அந்த டேலண்ட்டையே மறந்து கடைசியாக யார்கிட்டலாம் பேச்சு வாங்கக்கூடாத எல்லார்கிட்டேயும் பேச்சு வாங்குகிற அளவுக்கு அவலங்கள் நிறைய பேரை நம்ம சந்திச்சுட்டே வரோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அன்பான நேர்களுக்கு ஏன்னா நீங்கள்லாம் என் குடும்ப மாட்ட அன்பர்களே அப்படிங்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வருதுன்னா தயவு செஞ்சு உங்களோட சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் பார்த்துருங்க அதாவது ஒரு வாழ்க்கை வட்டம் அந்த இது வட்டம் ஓடிண்டே இருக்கும்போது அந்த காலச்சக்கரத்தில் நமக்கு தோணும் இந்த நம்ம நம்ம மனசு சொல்லுங்க நிறைய பேருக்கு மூளை பேசும் சில பேருக்கு மனசு பேசும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம எங்கேயோ லாக் ஆகிறது அப்படின்னா நம்மளையே நம்ம மாற்றிக்கலன்னா எப்படி நம்ம அடுத்த வாழை போய் மாற்ற முடியும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு மாதிரி குறி தட்டுது இல்லை அறிகுறி தட்டுது ஏதோ நடக்கப்போகுது அப்படின்னு தோணி அப்போ நம்மகிட்ட தான் சுவாமி இருக்குது அகம் பிரம்மாஸ்மி புரியறதா அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பாருங்கள் என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரீ சர்வீசஸ் கேட்குறீங்க நான் ஃப்ரீ சர்வீசஸ் பண்ண மாட்டேன் நான் ஜாதகத்துக்கு நான் பண்ணுவேன் நான் காசு வாங்கி தான் பண்ணுறேன் ஏன்னா நான் மிச்ச விஷயங்கள் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பார்ந்த நேர்கள் பழைய நேர்கள் தெரியும் புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இலவச சிவலிங்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்கள்கிட்ட காசு வாங்குறத வச்சு வச்சு தான் சேர்த்து சேர்த்து தான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்ருக்கோங்கிறதும் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்பொழுது நிறைய தொண்டுகளும் பண்ணிகிட்டு இருக்கறனால நம்மளால் ஃப்ரீயாக பார்க்க மாட்டோம் அன்பர்களே ஒருவேளை ஜாதக சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கும் பொழுது அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதோட சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக ரீதியான பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வழிபாட சொல்லி கொடுத்துறேன் இந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும் இந்த முருகப்பெருமானை பிடிக்கிறது என்னைக்கு நாளில் பண்ணுங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுற நாள் வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பறை அஷ்டமியில் வரக்கூடிய செவ்வாய் பண்ணுங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த செவ்வாய்கிழமை ஆரம்பிக்கிறீங்க முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கோங்க முருகப்பெருமான் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நினச்சிண்டு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரத்தில் நீங்கள் மனசார ஒரு சிகப்பு கலரில் ஒரு ஒரு உண்டியலோ ஒரு பெருசாக சில்லதாக தான் வாங்காதீங்க ஒரு பெருசாக வாங்கிக்கோங்க இல்லை ஒரு கலசம் மாதிரி வாங்கிட்டு அதில் நீங்கள் சிகப்பு கலர் துணியை ஃபுல்லாக கட்டிட்டு கூட பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சிகப்பு கலரில் இருக்கிற மாதிரி ஒரு உண்டியல் கூட வச்சுக்கலாம் பர்மனெண்ட்டாக இதில் நீங்கள் மனசார நினச்சிக்கிறது தலையை ஒரு இருபத்தேழு தடவை உங்களால் முடிஞ்சது ஐம்பது ரூபாய் நூறுரூபாயோ இல்லை பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் என்ன முடியுமோ தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு ஓம் சவும் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளவும் சவும் நமக இதுதான் முருகனோட மூலமந்திரம் திருப்பியும் பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா பழைய நேர்களுக்கு தெரியும் இந்த மந்திரங்கள் புதுசாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமக இந்த மந்திரத்தை மனசார நினச்சிட்டு அந்த டப்பாக்குள்ளே போட்டுண்டே வர்றது இந்த டப்பாக்குள்ளே போட்டுகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு செவ்வாய்கிழமை மட்டும் போட்டுகிட்டே வாங்க இது எத்தனை வாரம் போடணும்னு தயவு செஞ்சு கேட்காதிங்க இதை நீங்கள் நிறையிறதுக்குள்ளேயே இது என் வார்த்தையை நம்பலாம் இது மாதிரி பல பேர் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது இது நிறையிறதுக்குள்ளே அந்த டப்பா நிறையிறதுக்குள்ளேயே இந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் சில பேர் கிண்டல் பண்ணி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன சாமி வந்து மேலேருந்து குதிக்குமாங்காய் காய்க்குமா அப்படி இப்படின்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்க மந்திரம் மாங்காய் காய்ச்சிருமான்னு அது மாங்காயெல்லாம் காக்காத நண்பர்களே பட் அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் செய்ய 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 யார்கிட்ட போனால் அது சக்ஸஸ் கிடைக்குமோ அது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த தொழில் கிடைக்குமா ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்தது மூலமாக எப்படி அந்த கடன் அடைக்க முடியுமோ அந்த தனப்பிராப்தியே கொடுக்கும் இது யார் கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் சரியா இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இது ஒரு வகையான பிரயோகம்ங்க கடன் அடைக்கிறதுக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டே வர 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 இந்த வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் வரும் இந்த இது சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கோங்கன்னா இது எங்கள் குரு சொல்லி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு இதை அப்படியே காணிக்கையாக போய் சேர்த்து சேர்த்துறத விட அவருக்கு ஒரு வெள்ளி வேளா செய்யுங்க இல்லை உங்களால் முடிஞ்சது அங்கே எதாவது அலங்காரத்துக்கு ஏதாவது உதவி அதை அவருக்கு செய்யணும் முருகப்பெருமானுக்கு செய்யணும்னா அதையும் செய்யுங்க அதே மாதிரி அங்கே பஞ்சலிங்கங்கள் உண்டு அந்த பஞ்சலிங்கத்துக்கு உங்களால் முடிஞ்சது எதாவது அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கோ இல்லை ஊதுபத்தி வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அங்கே பஞ்சலிங்கத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது இதை எடுத்துக்கோங்க லைக் எள் எடுத்துக்கோங்க எள் எடுத்துகிட்டு இதை வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு எடுத்து வச்சிட்டு சனிக்கிழமை நல்லா உருட்டிட்டு எள்ளுருண்டையாக எடுத்துகிட்டு இந்த எள்ளுருண்டையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டே வாங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உளுந்து எடுத்துக்கோங்க இதை வந்து திங்கக்கிழமை நைட்டு எடுத்து தலைமாட்டுக்கிட்ட வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை கார்த்தால் எடுத்துக்கிறது இதை வந்து வடையாக செய்கிறது நீங்கள் அந்த வடையை செஞ்சுட்டு நீங்கள் என்னென்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது நண்பர்களே இதை கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 எவ்வளோ இருக்கோ ஒரு அஞ்சு வடையோ ஆறு வடையோ எவ்வளோ இருக்கோ அந்த உளுதும் வடையை எடுத்துகிட்டு உங்கள் தோட்டத்தில் கூட தூக்கி போடலாம் நீங்கள் தூக்கி போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம் வாயில்லாத ஜீவன்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் உங்களுக்கு என்னென்னா படிப்படியாக நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு உளுந்த வடையை கொண்டு போய் நம்ம வந்து தானமாக கொடுத்தா மாறுமா செஞ்சு பாருங்கள் ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி என்னடா ஒரு எள்ளுருண்டையை போட்டு அதை கொண்டு போய் நம்ம பண்ணால் பண்ணுவோம் மாறுமா மாறும் அதே மாதிரி இது எல்லாம் சொல்கிறது எல்லாமே நீங்கள் சிம்பிளாக கொண்டு போய் கடையில் வாங்கிட்டு பண்ணக்கூடாது எள்ளூருண்டானா நீங்கள் தான் செய்யணும் அதே மாதிரி வடன்னா நீங்கள் தான் வடை தட்டணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி அந்த இதுக்கு பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெங்காயம் போட வேண்டாம் வெங்காயம் போடாமல் இதை நீங்கள் செய்யுங்க இதையும் உங்களுக்கு யார் செஞ்சு கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் யார் செஞ்சு கொடுப்பாங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கருணையில் தான் உங்களுக்கு இந்த கடனும் அடைய போகுது இதையும் நீங்கள் செஞ்சுகிட்டே வந்துடுங்க அதே போல் இன்னொரு பிரயோகம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வேலோ இல்லைன்னா முருகப்பெருமானுக்கோ நீங்கள் என்ன செய்யணும்னா அரளிப்பூவையும் அதே போல் அதோட குங்குமத்தையும் சேர்த்துன்னு மனசார நினச்சின்னு இப்போ நான் சொன்ன மூல மந்திரத்தை நினச்சிக்கோங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குங்கும சொல்லுவோங்க இந்த குங்குமத்தை மனசார நினச்சிக்கிறது அந்த குங்கும அர்ச்சனைன்னு சொல்லலாம் அப்படிங்கும்பொழுது மனசார நினச்சிட்டு அந்த குங்குமத்தை கையில் வச்சுட்டு வச்சுக்கோங்க நீங்கள் செல்வ செழிப்பாக நீ தான் இறைவாக என்னை வாழ வைக்கணும் திருச்செந்தூர் முருகன் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது இந்த அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வேல் வச்சுருக்கீங்கன்னா அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் கலந்துட்டு அந்த வேலில் அப்படியே அப்ளை பண்ணிடணும் சரி என்கிட்ட திருவுருவப்படம் தாங்க இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டிங்க இல்லையா இந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா குழைச்சி நல்லா குழைச்சிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி அந்த குங்குமத்தை மட்டும் வச்சுட்டே வாங்க இதை நீங்கள் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான எல்லா வழியையும் திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் இது நம்புங்க இது பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் விநாயக பெருமானை வழிபடுறதும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதும் அதுக்கப்புறமா இந்த பிரயோகத்தை செஞ்சுக்கிறதும் விசேஷ பலனாக இருந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே இதோட உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி உறுதி இதே மாதிரி ரீதியான பிரயோகங்கள் பல பிரயோகங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பூத்திருக்கோம் அதையும் நீங்கள் கண்டு பயனடையலாம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்